காய். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லிக்கோர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அதில் டேக்ஸ் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை எப்படி கிளியர் பண்ணணும் பார்க்க போகிறோம். அதோட ஃபோன் நம்பரை எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறதும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிளிக் ஒர்க்கர் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. அப்புறமா கிளிக் ஒர்க்கர் அக்கௌண்ட்ல லெஃப்ட் சைடில் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் பேமெண்ட் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் டீட்டெயில்ஸ்னு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆட் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் தட் ஐ எம் நாட் டேக்ஸ் ரெசிடென்ட் இன் த யூஎஸ் ஆர் இயு. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, யூஎஸ் ஆர் யூரோப்பில் வந்து நம்ம வந்து வரி செலுத்து போகிறா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறனால அங்கே நாங்கள் வரி செலுத்துவோம்ல. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பட்டனை ஆன் பண்ணி சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, சேஞ்சஸ் வந்து சேவ் பண்ணிட்டோம், உங்கள் பேமெண்ட் வந்து இப்போ ஹோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ எப்படி இந்த ஹோல்டை ரிலீஸ் பண்ணுறதுன்னா, அவங்க ஒரு மெயில் அனுப்பியிருப்பாங்க, அந்த மெயில் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணி நம்ம இந்த ஹோல்டை ரிலீஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் மெயிலுக்கு அவங்க அனுப்பின மெசேஜ் வரலைன்னா, பேமெண்ட்ஸ் டெம்பரரி ஆன் ஹோல்டு அப்படின்ற ஆப்ஷன் பக்கத்தில் ஐன்னு ஒரு ரவுண்டு சிம்பல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் இன்பாக்ஸுக்கு நாங்கள் ஒரு மெயில் அனுப்பியிருக்கோம், அதை செக் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்பேம் ஃபோல்டரில் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா கிளிக் ஹியர் டு ரீசெண்ட் த இமெயில் அகைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் அவங்க உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. சப்போஸ் உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகலைனா இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் ஹியர் டு ரீசெண்ட் த இமெயில் அகைன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமெயில் ரிசீவ் ஆகும். இப்போ மெயில் ஓப்பன் பண்ணால் இன்பாக்ஸில் கிளிக் ஒர்க்கர்லாண்ட் ஒரு மெயில் வந்திருக்கு, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மெயிலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணியிருக்கீங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ப்ளீஸ் கன்ஃபார்ம் தோஸ் சேஞ்ச் பை கிளிக்கிங் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஹியர்னு இருக்கிறது ப்ளூ கலரில் இருக்கும், ஒரு அண்டர்லைன் கோடு போட்டு அதை தான் நம்ம கிளிக் பண்ணணும். சப்போஸ் இந்த லிங்க் ஓப்பன் பண்ணும்போது கோடு ஏதாவது கேட்டுச்சுன்னா கீழே செகண்ட் லைனில் கோடு கொடுத்துருக்காங்க, இந்த கோடை கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ இந்த ஹியர்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் ஒர்க்கரில் மேலே டாப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகுது, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யுவர் சேஞ்சஸ் ஹேவ் பீன் கன்ஃபார்ம்ட் அண்ட் பேமெண்ட் வில் ரிசீவ். நம்ம சேஞ்ச் பண்ணது கன்ஃபார்ம் ஆகிட்டு பேமெண்ட்டையும் அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ இனி வந்து ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ரிசீவ் ஆகிடும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அடுத்து வந்து நம்ம மொபைல் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக லெஃப்ட் சைடில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் அதில் இருக்கும், அது பக்கத்திலே வெரிஃபை நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த வெரிஃபை நம்பர் ஆப்ஷனை அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா அடுத்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும், அதில் சென்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு 4-digit ஓடிபி வந்திருக்கும், அதை பார்த்து இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேங்க்ஸ் யுவர் ஃபோன் நம்பர் ஹேஸ் பின் வெரிஃபைட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இதுபோல் யூஎச்ஆர்எஸ் வெண்டோர் சம்மந்தமான டிப்ஸ் எல்லாம் தெரிந்து கொள்ள நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.